தொடர்ந்து நம்மூர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு திரும்பிய பெண்ணுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து பெண் வசிக்கும் வீட்டின் அருகே உள்ள தென் தாமரைக்குளம் காவல் நிலையம் தற்காலிகமாக சாமித்தோப்பு பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. அதேபோன்று நாகர்கோவிலில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பெண் சென்று வந்ததால் மருத்துவமனையும் மூடப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களின் குடும்பத்தினருக்கு ஆசிரியர்கள் சார்பில் நிவாரண உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டன. பள்ளிக்குப்பம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 133 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலைமை ஆசிரியர் சேகர் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து தங்களது சொந்த செலவில் அரிசி, காய்கறிகள், மளிகைப் பொருட்களை வழங்கினர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துப்புரவு பணிக்கான வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து அங்கு நின்றிருந்த நகராட்சி ஊழியர்கள் குடங்களில் தண்ணீர் எடுத்துச் சென்று தீயை அணைக்க முயற்சி செய்தனர். தீ வேகமாக கொழுந்துவிட்டு எரிந்ததால் தண்ணீர் தொட்டியில் பைப் மூலமாக தண்ணீர் எடுத்துச் சென்று தீ பரவ விடாமல் தடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் கூட்டுப்பண்ணை திட்ட உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மானியத்தில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. விவசாயிகள் குழுவாக இணைந்து விவசாய பணிகளை மேற்கொள்வது மற்றும் விளைபொருட்களை விற்பனை செய்வதை நோக்கமாக கொண்டு 2019-2020 ஆண்டில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதன்படி 4 குழுக்களுக்கு டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் வழங்கினார். செங்கல்பட்டு பகுதியில் தூய்மைப் பணியாளர்களை தாக்கி வாகனத்தை சேதப்படுத்திய மூவரை கைது செய்யக்கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. மலைப்பூங்கா பகுதியில் தூய்மைப் பணியாளர்களை இழிவாக பேசி 3 பேர் தாக்கியதோடு வாகனத்தை சேதப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதனைக் கண்டித்து 250க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியை புறக்கணித்து நகராட்சி அலுவலகம் எதிரே அமர்ந்து போராட்டம் நடத்துகின்றனர். இதனால் செங்கல்பட்டு நகராட்சியில் தூய்மைப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நம்மொரு செய்திகளை தொடர்ந்து